Hi, hello friends, welcome to Option Premium channel. Now, we know. So, in the video, I'm going to talk about iron play option strategy or adjustment, third adjustment. So, this is the safe adjustment. I'm going to talk about adjustment. I'm going to talk buying and selling. So, if you want to talk about the link in the description, I'm going to talk about the link. So, that's why you can see it. இப்போ இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அதுக்கு அடுத்து மூணாவது அட்ஜஸ்ட்மென்ட் எப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து ரிஸ்க் ஃப்ரீ எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க் இல்லாம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த வீடியோல எண்ட்ல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ரிஸ்க் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ ஐயன் ஃப்ளைங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாத நியூ பிளேயர்ஸ்க்கு ஸ்டார்டிங் அவுட் டைம்ல சொல்லிறேன் அடுத்த மணி காலையில் போட்டு வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெஜ்ஜிங்காக வந்து உங்களுக்கு வந்து லாங் ஓடிஎம்மில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பையங்கும் ஒரு புட் ஆப்ஷன் பையங்கும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸாக்டாக ஒரு ஐன் ப்ளே நம்ம உருவாக்குவோம் இதில் வர மேக்ஸிமம் லாஸ் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட மேக்ஸிமம் லாஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த லாஸையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பிளான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாஸே இல்லாமல் வந்து அழகாக வெளியே வரலாம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஐன் ப்ளேங்கிறது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராட்டஜி கிடையாது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தான் ஏன்னா ஒரு கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அயன்ப்ளே பண்ணிவிட்டு வெளிவர முடியும் நாம் நினச்ச மாதிரி எல்லா டைப்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அயன்ப்ளேயில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து இருக்குது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டிஃபிகல்ட்டாக பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சிம்பிளாக இருக்கணும் பட் எனக்கு பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா அதுக்கு அயன்ப்ளேயில் ரொம்ப ரொம்ப கம்மியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது அதில் இப்போ வரைக்கும் யூடியூப்பில் இல்லாத நிறையா ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இருக்காது இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா இருக்குது நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஏதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இடையில ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நான் சொல்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம் இப்போ அயன் ப்ளே அயன் ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ஆக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து மந்த்லி ஆப்ஷன் மட்டும்தான் வீக்லி ஆப்ஷன் தயவு செஞ்சு போயிடாதீங்க மந்த்லி ஆப்ஷன் போவாங்க பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து வீக்லி ஆப்ஷன் போட்டு நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாமே நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும் அதெல்லாம் வந்து ரிஸ்க்கும் கூட நீங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வீக்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அயன் ப்ளேயில் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டு அதுக்கு நீங்கள் மந்த்லி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா வந்து ரொம்ப அந்த இந்த ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து மந்த்லி ஆப்ஷன் போங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போது அயன் ஃப்ளேயில் நம்ம ரேஞ்சு கொள்ளுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஸோ வந்து யாருக்குமே எந்த வகையும் கிடையாது நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்க போகுது இப்போது பிரேக் ஈவன்ட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னா தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து எடுக்கவே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்ச் 5ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மந்தோடைய வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்திருக்கேன் ஸோ பிப்ரவரி மந்தில் வந்து எந்த மாதிரி வந்து மார்க்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அதை வச்சு லைவ் ட்ரேடில் வந்து மார்க்கெட் இப்படி இந்த அயன் ப்ளே போட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது வந்து எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து லாஸ் எல்லாம் வெளியே வரேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சிமுலேட்டர் மூலமாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து எக்ஸாக்டாக காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் சிமுலேட்டரில் நிஃப்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 23 பிப்ரவரி போட்டிருக்கேன் ஏன்னா 23 பிப்ரவரி தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் செகண்ட் எடுத்திருக்கேன் இதனுடைய வீக்லி நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து ஜனவரின்னு உங்களுக்கு வந்து ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 26 ஆரம்பிச்சிருதில்ல அப்போ எடுக்கலாமே அப்படின்னா பிப்ரவரி 1 நமக்கு வந்து பட்ஜெட் மீட்டிங் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் வந்து அன்இவனாக ட்ரேட் ஆகிட்டுருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1 வீக் ஓல்ட் ஆர்டி வீக் வந்து நான் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு 2ஆம் தேதியில் எடுக்கிறேன் அதனால தான் 2ஆம் தேதியில் எடுக்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போ வந்து ப்ரீவியஸ் மந்தோட எக்ஸ்பிரி முடியுதோ அன்னைக்கு அதாவது அன்னைக்கு ஈவினிங் இப்போ வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரி இன்றைக்கி வந்து முடியுது இன்றைக்கி வந்து 320னா அந்த 320க்கு எடுக்கலாம் இல்லைனா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து 920க்கு எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ எக்ஸிட் பண்ணிக்கலான்னா எக்ஸ்பிரி டே பிஃபோர் மந்த் எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடி நாளில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஈவினிங் சம்திங் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எக்ஸிட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் வந்து உங்களுக்கு 17474 இருக்குது உங்களுக்கு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 554 இருக்குது 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் இருக்குது இப்போ நம்ம 554 சம்திங்கில் வந்து பார்க்கலாம் 17550 ஓகே 17500 பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகுது இதனோட பிரேக் இன் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா வந்து 16965 18135 எப்படிங்கும்போது இதுக்கு வந்து டவுன் சைடில் 17000 புட் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும்
இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 17,000 18,100 தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 100 பையிங் வந்து தூக்கி போடுவோம். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ 8,100 நமக்கு வந்து லாஸ், மேக்ஸிமம் லாஸு 19,255 வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. இது வந்து நமக்கு 2 February 9:20 நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேக் டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்றைக்கு நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து பிரேக் வேணும் பிரேக் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே 300 ரூபா. ஜஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே 16ஆம் தேதி காலை 9:20 பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங்குள்ளே, ஏன்னா அடுத்த நாள் கேப் அப் டவுன் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு, அதனால் பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, அதனால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பிரேக் டவுன் தாண்டி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டாக வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து முந்தினாடி நாள் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். 30 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, கிட்டத்தட்ட வந்து பிரேக் அவுன் பாயிண்டில் மார்க்கெட் இருக்குது. தெரியுதுங்களா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பிரேக் அவுன் பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து அடிச்சிருச்சு. 11:50 வந்து நமக்கு வந்து மைனஸ் உங்களுக்கு வந்து 500 ரூபா நமக்கு வந்து லாஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போது எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்போ எந்த சைடு நமக்கு வந்து மார்க்கெட் போகுது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பையிங் இருக்குது பார்த்திங்களா, பையிங் வந்து ரோல் ஓவர் பண்ணணும். ஏன்னா சடன் யூடர்ன் உங்களுக்கு வந்து திரும்பினா கூட நமக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற பையிங்கை வந்து ரோலர் பண்ணணும். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து மேலே ஏறிடுச்சிங்களா, அதாவது கால் சைடு இருக்குங்களா, இப்போது என்ன இருக்கும் உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இந்த 17,000 புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இது பாருங்கள் 4 ரோல் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது. என்ன சொல்கிறேன் நான் இப்போ 17,000 புட் ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பையிங் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பையிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு அரவுண்ட் ஒரு 30 ருபீஸ் இருக்கிற ப்ரீமியம் வந்து நம்ம வந்து பை பண்ணி வைக்கலாம். அதாவது இப்போ புட் ஆப்ஷனில் ஒரு 30 ருபீஸ் இங்கே இருக்குது, எக்ஸாக்டாக 30 ருபீஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு 30 ருபீஸ் பை பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு பையிங் பை பண்ணிட்டு தான் வந்து இந்த பையிங் க்ளோஸ் பண்ணால் அப்போ தான் நமக்கு வந்து மார்ஜின் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் 4 ரூபா 5 பைசா வந்து நான் வந்து கோட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் அவுன் பாருங்கள் உங்களுக்கு ஒன் சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ திடீர்னு வந்து அடுத்த நாள் மார்னிங்கே உங்களுக்கு வந்து யூடர்ன் அடித்தா கூட நமக்கு வந்து ஒரி பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. டவுன் சைடில் நமக்கு வந்து பக்காவாக வந்து பிரேக் ஈவனே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரேக் ஈவனு, பேக் சைடில் நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்டே கிடையாது. இப்போது நமக்கு ஓகே பேக் சைடு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, இப்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து லாஸ் இருக்குது. இந்த லாஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா எப்போ ரிட்டர்ன் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். நமக்கு தேவைங்கிறது என்னது இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வராமல் இருக்கணும். இப்போது ஃபர்தராக மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ 9,535 ரூபா நமக்கு வந்து கிடைக்குதுங்களா. இப்போது இந்த 9,535 ரூபாய் நம்ம கவர் பண்ணுறதுக்கு மட்டும் ஐடியாஸ் நம்ம பிளான் பண்ணால் போதும். நம்ம ரிவர்ஸ் அதாவது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுனாலும் சரி எவ்வளோ ரிவர்ஸ் ஆச்சுனாலும் சரி நம்ம வந்து ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது சரிங்களா. எப்போவுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் அது ஏதாவது ஒரு சைடாவது வந்து லாக் பண்ணிவிடணும். ஒரு சைடில் இருக்கிற லாஸை பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிடணும், அல்லது வந்து ஒரு சைடில் வந்து ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ணிடணும். அப்படி தான் இருக்கணும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட். பர்ஃபெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கும்போது என்னென்னா ஒன்று இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அதே சைடு மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இப்போ லாஸே இல்லைங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வந்து லாக் பண்ணணும். ரிவர்ஸில் மட்டும்தான் வந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து லாக் பண்ணணும். இல்லைனா ரிவர்ஸ் எப்போ வந்தாலும் சரி நமக்கு வந்து
எப்பவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ரிஸ்க்கே இல்லை அந்த மாதிரி வந்து லாக் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு சைடு லாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சைடு ஒரு இல்லாமல் ஒரு சைடு மட்டுமே வந்து நம்ம வந்து இந்த லாஸை கவர் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி மறுபடியும் மார்க்கெட் மேலே இருது, மறுபடியும் ரிவர்ஸ் நாளைக்கு டக்குன்னு 1.5% நமக்கு மார்க்கெட் பார்க்காத டைமில் 1.5% கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ஃபர்தராக ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்குதுன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு போகிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கணும், பேக் சைடு போகிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கணும். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டு இருந்தால் வச்சுக்கோங்களே, வெறும் கேபிட்டல் பார்த்திங்கன்னா வந்து இல்லை எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகிறது மட்டும்தான் மிச்சமாகும், நம்ம வந்து ப்ராஃபிட்னு பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மொத்தரில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு லாக் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அதாவது ஃபர்தராக அப்ஸ் அப் மூவ் போச்சுன்னா நமக்கு வந்து 9500 நமக்கு வந்து லாஸ் வரும், இதை கவர் பண்ணுறதை தான் நம்ம பிளான் பண்ணணும். இப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணி நம்ம இதை வந்து கவர் பண்ணுறதா வந்து பெஸ்ட்டான மெத்தட். அது ஆப்ஷன் செல்லிங்னா நியூ நெகட்டிவ் செல்லிங் கிடையாது, என்னென்னா ஹெட்ஜிங், அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ஜிங். இப்போது இந்த 955 ரூபாயை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக கவர் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே தான் இருக்குது, ஸோ புட் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த 30 ரூபீஸில் நம்ம பை பண்ணோம் கரெக்டுங்களா, இப்போது இந்த 30 ரூபீஸ் விட்டுலாம் அதுக்கு கிழக்கிற ஒரு ஆப்ஷன் பை பண்ணிடலாம். எதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ ஏன்னா ஒரு அரௌண்ட் 60 ரூபீஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணணும். இந்த செல்லிங்காக தான் இந்த 20 ரூபீஸ் ப்ரீமியத்தை வந்து நான் வந்து பை பண்ணேன். ஃபஸ்ட்டு பை பண்ணுறதுக்கப்புறம் செல் பண்ணணும், அதுக்கு அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். இப்படி இருக்கும்போது நமக்கு 957 ரூபா 9535 ரூபா இருந்த லாஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ இருக்குது, 7855 ரூபா சரிங்களா. இப்போது லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜ் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போது நம்மளுடைய மெயின் லெக்கில் இருக்குது பார்த்திங்களா, மெயின் லெக்கை விட்டுருங்க, உரியெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த 60 ரூபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புட் ஆப்ஷன் 10800 புட் ஆப்ஷனு, இது பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து நியர் 30 ரூபீஸ் வருதோ அப்போ மட்டும்தான் வந்து நம்ம வந்து அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பார்க்க தேவையில்லை, இந்த ப்ரீமியம் ரிடக்ஷன் மட்டும் பார்த்தா போதும். அதுதான் நம்மளுடைய செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு சொல்லுது. நான் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணிடுறோம் ஒன் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செல் 60 பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரீமியம் அண்டு பை நியர் 30 ப்ரீமியம். 60 ப்ரீமியம் செல் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஹெஜ்ஜிங்காக 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் மட்டும் நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கிறோம். இது ஒரு டைம் பை தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போது 60 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து 30 ரூபீஸ் கீழே ட்ரேட் ஆகுதோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மறுபடியும் ஒரு உங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் ப்ரீமியம் அதாவது 60 ரூபீஸ் ப்ரீமியத்தில் இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ரீபொசிஷன் எடுக்கணும். இப்போ நம்ம அதாவது என்ன பண்ணுறோன்னா 60 ரூபீஸில் செல் பண்ணிவிட்டு 30 ரூபீஸில் கவர் பண்ணுறதுனால ஒரு 30 பாயிண்ட்ஸை நாம் வந்து கவர் பண்ணிட்டு வருவோம். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி புரியுதுங்களா, 60 பாயிண்ட்ஸ் செல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 30 பாயிண்ட்ஸில் அதை புக் பண்ணிடுறோம். நமக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 30 ரூபீஸ், அதாவது 30 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடுறோம். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. அதாவது ஸ்ட்ராட்டஜி அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட், அதாவது இப்போ மார்க்கெட் வேலையிட்டு இருக்குன்னா டவுன் சைடில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக வந்து நின்று பண்ணுறோம். அந்த பையிங் போஷனை வந்து ரோல் ஓவர் பண்ணிடுறோம். எதுக்காகனா யூட்டர்ன் மூவுக்காக. இப்போ ஃபர்தராக கிடைக்கிற ஃபர்தராக வரப்போகிற லாஸை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா 60 ரூபீஸில் செல் பண்ணிவிட்டு 30 ரூபீஸில் வந்து பை பண்ணிடுறோம், ஒரு ஹெஜ்ஜிங் ஓகேங்களா. ஸோ புல் புட் ஸ்ப்ரெட் ஒன்று போடுறோம். இப்படி வந்து இந்த மாதிரி செல்லிங் பையிங் பண்ணும்போது இந்த பையிங் ப்ரீமியம் விட்டுருங்க, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணுறது, அதாவது இந்த மார்ஜின் ரெடியூஷனுக்காக தான் பண்ணுறது. இந்த 60 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மெயினானது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து 50 to 60 பாயிண்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு டிகே ஆகிற ப்ரீமியம். மந்த்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டாலும் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு 40 ரூபீஸ் கீழே போயிட்டாலும் ரொம்ப கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு 50 to 60 ரூபீஸுங்கிறது வந்து கரெக்டான ப்ரீமியம் செல்லிங் கேட்டது அப்படின்னு எக்கச்சக்கமான பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பல டைம் சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி 50 to 60 ரூபீஸ் ப்ரீமியம் வந்து நிறையா டைம் டார்கெட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், அதனால தான் வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ 60 ரூபீஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வர லாஸை பார்த்திங்கன்னா வந்து மெதுமெதுவாக வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்ரு, அந்த லாஸ் எப்படி கவர் பண்ணுறோங்கிறத மேட்ரு சரிங்களா. ஸோ இந்த 60 ரூபீஸை பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து கரைஞ்சி உங்களுக்கு 30 ரூபாய் கீழே வருதோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரோலர் பண்ணிடலாம் சரிங்களா. இதான் இந்த ஸ்டெப் 2 சொல்லுது. இப்போது அதாவது இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், செல் பண்ணி 60 ரூபீஸ் ப்ரீமியம் செல் பண்ணிவிட்டு நியர் என்ன பண்ணுறோம், 30 ரூபாயில் வெளியே எக்ஸிட் ஆகிக்கிறோம் கரெக்டுங்களா. இப்போ நமக்கு என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. 30 பாயிண்ட்னா 1500 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட்டில் கிடைக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, 9500 உங்களுக்கு நான் போட்டே காட்டிடுறேன், 9535 ரூபா நமக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ்னு காட்டுச்சு. இப்போது டிவைட் பை
1500. ஏன்னா நம்ம 60 ரூபாய் செல் பண்ணிட்டு 30 ரூபாய் வெளியே வந்துடுவோம். ஸோ 30 ரூபாய் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட், அதாவது 1100 தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்க போகுது ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட வந்து 6.3 ஒரு 6 டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாஸே இல்லாமல் வெளியே வந்துடலாம். அதுதான் இந்த ஸ்டெப் 2 சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி டைம் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் 6வது டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 60 ரூபீஸில் வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் மார்க்கெட் மேலே இது 0 ஆகும்போது 30 ரூபீஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த 6வது டைமுக்கான ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கிடச்சிருது சரிங்களா. அந்த எக்ஸ்ட்ரா 1100 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. இதில் 6.3 நினச்சி பார்த்திங்களா, அந்த 500 ரூபாய் கழிச்சா கூட மினிமம் 1000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு, லாஸ் எல்லாம் வெளியே வந்துடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸோ சேம் இதே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிராஃபை பார்க்க தேவையில்லை, பிஎன்எல் பார்க்குறோம். இப்போது இந்த புட் ஆப்ஷன் 10800 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து 30 ரூபீஸ் கீழே போகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடுறோம். இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ 24 ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அடுத்த நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 24 ரூபீஸில் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இப்போது இதை என்ன பண்ணுறேன் நான், கவர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது நான் வந்து 24 ரூபீஸ்க்கு நான் வந்து கவர் பண்ணிடுறேன். 24 ரூபீஸ் கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், கெட் ஆப்ஷன் செயின். 60 ரூபீஸில் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணிடுறேன். அந்த பையிங் பொசிஷன் வந்து அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ரோல் ஓவர் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே 96 115 148 அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து யூடர்னில் வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ 22 ஏன்னா 23 எக்ஸ்பீரியன் கேட்டதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அரவுண்ட் 3 o'clock 320 ஓகே. ஸோ இந்த 320 பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அதாவது எக்ஸ்பிரேக்கு பிஃபோர் ஒன் டே பிஃபோர், நான் எப்பவுமே போன ஸ்ட்ராட்டஜியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கூட நான் சொன்னேன், எக்ஸ்பிரே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி எக்ஸ்பிரி எப்பவுமே வந்து வோல்டாலிட்டி இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மந்த் முழுக்க வந்து கிடச்ச ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து வெயிட் ஆகிடும். இப்போ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் நான் வெளியே வந்துடுறேன். இப்படி வெளியே வரனால வந்து எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அரௌண்டு 3500 நம்ம வந்து ப்ராஃபிட்டில் வெளியே வரேன். எனக்கு லாஸ் இல்லாமல் அழகாக வெளியே வரேன், நான் உங்களுக்கு நான் சொன்னதே தான். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போ வந்து பை பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ரோலர் பண்ணல புட் ஆப்ஷன் ஒன் சைட் வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறதுனால இப்போ 4000 எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. இப்போ இன்கேஸ் இந்த நான் பண்ணால் மட்டும்தான் இந்த 4000 ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்காது, ஏன்னா வந்து ஃபார் ஓட்ட தமிழ்னா எனக்கு கட்டாயமாக 0.05 தான் மாறி இருந்திருக்கும் இந்த அந்த புட் ஆப்ஷனு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நமக்கு இந்த 4000 வந்து ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து முன்ன இதுக்கு முன்னாடி போன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, வெறும் செல்லிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிட்டுருக்கலாம், தூரமாக வந்து 10 ரூபாயில் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பையிங்கில் பண்ண ரோலர் பண்ணங்காட்டி இப்போ 4000 கிடச்சிருக்குங்களா, இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா இந்த 3500 உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது சரிங்களா. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இன்டெலிஜென்ட்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறவங்க பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிற்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சதுன்னு முக்கியம் கிடையாது, நம்ம லாஸ் எல்லாம் வெளியே வந்துருக்குங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு குதிரை ரேஸ் மாதிரி வந்து கடிவாளம் போட்டு வந்து ஓடுறது கிடையாது. எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஐடியா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா, யார் டிபெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்களாக யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணிங்க 1000 ரூபா உங்களுக்கு சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா, இதே பார்த்திங்கன்னா வந்து 10 நாள் 1 மாதம் அல்லது 2 மாதம் இல்லை 6 மாதம் போகட்டுமே, 6 மாதம் 1000 ரூபா சம்பாதிச்சினா கூட உங்களுக்கு நல்ல கேபிட்டல் கிடைக்கும். அந்த 6 மாதமும் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரே மெத்தடில் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் அப்படிங்கும்போது 6வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்படிங்கும்போது ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடென்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் அதான் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கீங்க. இதுதான் வந்து அங்கே மார்க்கெட்டில் முக்கியமான மேட்ரு. ஸோ என்ன பண்ணுறது முக்கியம் இல்லை, எதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி போகிறது ஒரு விஷயம் கிடையாது. அவர் ஸ்ட்ராட்டஜியில் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் எல்லாமே வெளியே வரோம் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூடர்ன் அடிக்கும், யூடர்ன் அடித்து டபிள்யூ ஷேப்பில் போயிட்டுருக்கும், மேலே ஏறிட்டுருக்கும், டக்குன்னு இறங்கும், மறுபடியும் வந்து ஓப்பன் இடத்த விட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே வரும். இந்த அளவுக்கு இருக்கும்போதும் நம்ம நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இப்போ பாருங்க 5900 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 9500 இருந்துச்சு லாஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் 7800 மேக்ஸிமம் லாஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5900 வந்து மேக்ஸிமம் லாஸாக மாறிடுச்சு. இன்னும் ரெண்டு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த லாஸ் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் எங்கே ட்ரேட் பண்ணாலும் சரி நமக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதாக வந்து கணக்கு. நீங்கள் மறுபடி எவ்வளோ தூரம் நீங்கள் கீழே கொண்டு போனாலும் சரி, இன்னும் வெள்ள டைம் மேலே கொண்டு போனாலும் சரி, நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை வந்து அழகாக வந்து கவர் பண்ணிட்டு தான் இந்த லாஸ் இல்லாமல் வந்து அழகாக வந்து ப்ராஃபிட்டை கவர் பண்ணி வெளியே வந்துடலாம். பர்ஃபெக்டாக லாஸே இல்லாமல் அதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய டவுட்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.